அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி காரை காஞ்சிபுரம் மற்றும் மாதவரம் தொகுதி நிர்வாகிகள் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கோபால் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபால், விவரங்களை பதிவிடுங்கள். வணக்கம். அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளராக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி நேற்று முன்தினம் நடைபெற்ற பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகள் பசுமை வழிச்சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் அவரை நேரில் சந்தித்து பூங்கொத்து கொடுத்தும் மலர் மாலை அணிவித்தும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் தற்போது காஞ்சிபுரம் மற்றும் மாதவரம் தொகுதியின் நிர்வாகிகள் அவரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அதில் குறிப்பாக காஞ்சிபுரத்தில் மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம், கழக அமைப்பு செயலாளர் வாலாஜபா கணேசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் அவர் ஏராளமான நிர்வாகிகள் அவரை நேரில் சந்தித்து பூங்கொத்து கொடுத்து மலர் மாலை போட்டு வாழ்த்து தெரிவித்தனர். அதே போன்று மாதவரம் தொகுதியைச் சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான மாதவரம் மூர்த்தி, அதே போன்று பல்வேறு மாவட்ட நிர்வாகிகள் அவரை நேரில் சந்தித்து மலர் மாலை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 1000+ அதிகமான தொண்டர்கள் நிர்வாகிகள் பசுமை வழிச்சாலையில் உள்ள இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபால்.